அப்பா எனக்கு என்ன தான் நல்லா படித்தாலும் எக்ஸாமை உள்ளார போனோன்னே எல்லாமே மறந்துடுதுப்பா திருப்பி வெளியே வந்தோன்னே எல்லாமே ஞாபகம் வருது இதுக்கு என்ன காரணம் சங்கமித்ரா அதுக்கெலாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா பயம் காரணம் நம்ம எக்ஸாம்கள் உள்ளே போகும்போது நமக்கு கொஸ்டின் அப்படி எப்படி கேட்பாங்கன்ற பயம் நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவோமான்ற பயம் இருக்கும் மார்க் கம்மியாகிடுச்சு என்ன பண்ணுறது இப்போ என்னென்ன அந்த பயம் அதிகமாகும்போது நம்ம உடம்புல வந்துட்டு நம்ம அடினலின் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் அடினலின் அதிகமாக சுரக்கிறப்ப ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ என்ன ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாகும் ரத்த ஓட்டம் அதிகமாகச்சா நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு உடம்பு நல்லா மூச்சுரைக்கும் பாடி ரொம்ப டைட்டாகிடும் ஸோ இது பேர் தான் டென்ஷன் சொல்லுவோம் டென்ஷன் என்ன ஆகிடும் ஃபாந்தி வர மாதிரி இருக்கும் மோஷன் வர மாதிரி இருக்கும் குப்புன்னு வேர்க்கும் ஸோ காரணம் வந்து நம்ம கார்டிசால் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நமக்கு ஒரு தற்காலிகமாக மைண்ட் ஃபாக்னு ஒன்று சொல்லுவோம் அந்த மைண்ட் ஃபாக் உருவாகிறதுனால தான் நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு வந்து மறந்துடுது மைண்ட் ஃபாக் என்னான்னு தெரியுமா இப்போ மேகக்கூட்டமாக இருக்கும்போது நமக்கு சூரியன் வந்து தெரியாது அதுக்காக சூரியன் இல்லைன்ற ஆயிடமா என்ன இல்லை ஸோ சூரியன் இருக்குது மேகக்கூட்டம் தற்காலிகமாக மறைச்சிடுது மேகக்கூட்டம் மூவ் ஆகிடுச்சுன்னு சூரியன் தெரிய ஆரம்பிக்குது ஸோ இதுதான் மைண்ட் ஃபாக் ஸோ டென்ஷன் என்ன ஆகிடுது மைண்ட் ஃபாக் உருவாகும் போது நீங்கள் படித்ததெல்லாம் மறந்துடுது எக்ஸாமோட டென்ஷன் போனோன்னே படித்ததெல்லாம் ஞாபகம் வருது ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபைவ் டெக்னிக் இருக்குது இந்த டென்ஷனாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தலையை குடிஞ்சிட்டே உட்காந்துருப்பாங்க எக்ஸாமால் பார்த்தா தலையை குடிஞ்சிட்டே உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தேனா நமக்கு படித்ததுமே ஞாபகம் வராது ஸோ அவங்க பயம் இருக்குது படித்தது மறந்து போயிடுது அந்த மாதிரி இருந்து என்ன பண்ணணும் நம்ம தலையை வந்து மேல் நோக்கி பார்க்கணும் தலையை மேல் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய விஷுவல் மெமரி சென்டருக்கு வந்து மைண்ட் வந்து கனெக்டாகிடும் கனெக்டாகும் ஆகும்போது நீ படித்ததெல்லாம் பட்டுனு ஞாபகம் வரும் நல்லா எழுத முடியும் அதுமாத ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது பதட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் தலையை வந்து கொஞ்சம் மேல் நோக்கி பார்க்கணும் செகண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சுடணும் நல்லா வந்து ஒரு ஃபோர் செகண்டுக்கு நாலு செகண்டுக்கு நல்லா மூச்சு எடுத்து நல்ல ஒரு எயிட் செகண்ட் நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் இப்படி பண்ணும்போது நமக்கு ஆக்சிஜன் நல்லா பாடி நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது மைண்ட் நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஸோ இது வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் பண்ணலாம் ஸோ எக்ஸாம் பேப்பர் வாங்கினோடனே ஒரு மாதிரி அந்த ஆழ்ந்த மூச்சு எடுத்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க அப்போ என்ன எனர்ஜி லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இப்படி உட்காந்த பொசிஷனில் இருக்கும்போது மூளைக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து கொஞ்சம் போகாது ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த டைமில் நம்ம அடிக்கடி ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து ஹோல்ட் பண்ணி விடணும் வந்துட்டு தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணும் ஸ்மைல் பண்ணுறது எப்பயுமே ரொம்ப நல்லது நம்ம ஸ்மைல் பண்ணும்போது நம்ம பாடியில் வந்து செரோட்டோனின் டோப்பமின் என்ற நல்ல ஹார்மோன்ஸ் நிறையா சுரக்க ஆரம்பிக்கும் அதை நம்மளை வந்து ஆக்டிவாக வச்சுக்கும் சும்மா சின்ன ஸ்மைல் அதுக்காக எக்ஸாம்பிளே பார்த்துல அனுசரிச்சுன்னா லூசுன்றவாங்க வந்துட்டு புரியுதா சும்மா ஒரு எக்ஸாம் ஹால் உள்ளே போகும்போது ஒரு சின்ன ஸ்மைல் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா ஒரு சின்ன ஸ்மைல் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணணும் ஸ்மைல் பண்ணும்போது நமக்கு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் நல்லா வரும் பாசிட்டிவாக நம்ம நல்லா எழுத முடியும்னு ஃபோர்த் பார்த்திங்கன்னா எண்ணங்கள் வந்து கவனிக்கணும் மைண்டில் ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் போகுது ஐயோ நம்ம என்ன பார்த்து ஒன்றும் தெரியலையே போகலையே ஃபெயில் ஆகிடுமோ இல்லை மார்க் கம்மியாகிடுமோ அந்த மாதிரி தாட்ஸ் போகும்போது நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் ஸ்டாப் இல்லை சில பேர் என்ன பண்ணுவோம் லப்பர் பேண்ட் வச்சு இழுத்துடுவாங்க விடுவாங்க ஒரு சின்ன ஒரு நீடி லைட்டை கிளிக்கலாம் ஒரு பெயின் ஸ்டிம்னில் வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்கு வந்து மறைஞ்சிடும் ஓகே நம்ம மைண்ட்டுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ நல்ல மார்க் வாங்கின நிகழ்வை நினச்சி பார்க்கணும் ஸ்கூலில் நல்லா நடந்துக்கிட்ட நிகழ்வை நினச்சி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா உனக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் சுற்றி யாரையும் பார்க்கக்கூடாது ஐயோ என்னடி அவன் மாதிரி அடிஷன் நிறையா இருக்கா அவன் மாதிரி நிறையா எழுதிட்டுருக்கிறா ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன ஆகிடும் நமக்கு தேவையில்லாமல் டென்ஷன் தான் ஆகும் ஸோ டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் ஓகே அவங்க எப்படி எழுதுகிறாங்க எப்படி போகிறாங்க ஒரு மார்க் வாங்குறாங்க இந்த மாதிரி எதுவும் மற்றவங்களை எதுவுமே கவனிக்கக்கூடாது நீ வந்து ஒரு எக்ஸாம் பேப்பரில் தான் வந்து நல்லா வந்து கவனமாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சு டெக்னிக் நல்லா நீங்கள் ஃபாலோ பண்ணுனால் எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நீ பயம் இல்லாமல் எழுத முடியும் நல்லா வந்து மார்க் வாங்க முடியும் ஓகேவாப்பா நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுப்பா இதெல்லாம் நான் என் பப்ளிக்கில் ஃபாலோ பண்ணி நல்லா மார்க் வாங்குவேன்ப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன்ப்பா சூப்பர் ஆல் பெஸ்ட் இந்த டெக்னிக்கை எல்லாரும் ஃபாலோ பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணலாம் விஷ் யூ பெரும் பெஸ்ட்